கோவை ஆர்எஸ்புரத்தில் பாலியல் தொல்லையால் 12ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்டார். மாணவிக்கு பல முறை பாலியல் தொல்லை கொடுத்து தற்கொலைக்கு தூண்டியதாக இயற்பியல் ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தி கைது செய்யப்பட்ட நிலையில் மாணவியின் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்த சின்மயா வித்யாலயா பள்ளி முன்னாள் முதல்வர் மீரா ஜாக்சனை கைது செய்யுமாறு மாணவியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பெங்களூருவில் தலைமறைவாக இருந்த மீரா ஜாக்சனை போலீசார் கைது செய்தனர். அவரை வரும் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே மாணவியின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறிய அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் மகேஷ் பொய்யாமொழி பள்ளியில் மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலை எதிர்கொண்டால் 14417 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்று தெரிவித்தனர். மாணவியின் புகார் குறித்து நடவடிக்கை எடுக்காதது, கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர்கள் உட்பட பல்வேறு கட்டங்களாக பள்ளி முன்னாள் முதல்வர் மீரா ஜாக்சனிடம் விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர்.